ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து சன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஒரு பெரிய மில்லியனர், வேர்ல்டுலேயே பெரிய மில்லியனர், அவர் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுறாரு. ஸோ இதை வந்து போலீஸ் கிளர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எப்படி இவ்வளோ பெரிய ஆள், இப்போ நம்ம ரீசெண்டாக இருக்கிற எலான் மஸ்க்கு இல்லை பில்கேட்ஸ் இந்த மாதிரி ஆள் திடீர்னு காண போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த விஷயம் வந்து நம்மளுடைய போலீஸ் கையில் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் வந்து அவங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேனபிள் இன்ஃபெஸ்டட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இதில் வந்து மோஸ்ட்லி இந்த காட்டுவாசிங்க, இந்த பேய், ஹாரரு, அந்த நடுராத்திரில் வந்து இந்த மோகினி பேய்லாம் வந்து வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான விஷயந்தான். ஸோ இப்போது நம்ம கூட வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து சோல்ஜர்ஸையும் வந்து அனுப்புகிறாங்க. அண்ட் நம்ம தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சோல்ஜர். ஸோ நம்ம இங்கே உட்காந்துட்டு தொலைஞ்சு போயிருக்காரு பார்த்தீங்களா, இந்த எட்வர்டு பஃபின், இவர் தான் வந்து மிஸ் ஆகியிருக்கிறாரு. 31 வாரங்களாக மிஸ் ஆகியிருக்கிறாருங்க. ஸோ இவரை வந்து நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து தகுந்த சன்மானத்தை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு கொடுக்கறதா வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல வந்துட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பெட்ரோல் இல்லாமல். அந்த ஒயிட் பெட்ரோல் வந்து டக்குன்னு எடுத்து ஊத்துறா பைலட்டு. அப்படின்னா அது எப்படிங்க மிதந்துட்டு இருக்குது வாகனத்தில், இந்த டைமில் நான் எப்படி போய் அதெல்லாம் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பைலட் பேச, ஸோ கடைசியில் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பனிப்பாறையில் மலை மேலே நிறுத்திடலாம்னா மோதி நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்துக்கு வந்து டிசைட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் இங்கே நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இங்கேருந்தும் சறுக்கிற மாதிரி ஆகி அங்கேருந்து நம்ம கீழே இறங்கி விழுந்துட்டோங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப நேரமாக கழித்து எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த வாய் மேலேயே வாங்குடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வாய் மேலே மிதிச்சுட்டு, இங்கே பாரு ப்ரெஸ்ஸு, நீ ப்ரெஸ் தானே, இங்கே எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லி கன் எடுத்து வாய் மேலேயே வைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து தம்பியை சுற்றாதப்பா அப்படின்னோடனே அவன் மண்டையில் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அவன் ஏன் வந்தான், ப்ரெஸ்ஸு நீ எதுக்கு எடுத்து காமிச்சான், எதுக்கு போனான்னு தெரில. அப்புறமா நம்ம தலைவர் பொறுமையாக கண் முழிக்கிறாரு மயக்கத்துலேருந்து. கண் முழிச்சு அப்படியே லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்பி பார்க்கும்போது குட்டியாக ஒரு ஆறு வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ மேட்ரு என்னென்னா, நம்ம ஒரு போலீஸு, நம்ம ஒரு சோல்ஜரு, நம்ம ஒரு ப்ரெஸ் அட்வொகேட்டு, இது எல்லாமே நாம தான். ஆனால் கடைசியில் மேலே இருக்கிற ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆனதுனால நம்ம வந்து அந்த கேனிபல் இன்ஃபெக்டட் ஐலாண்டில் வந்து சிக்கிக்கிட்டோம். ஸோ இந்த ஐலாண்ட்லேருந்து எப்படி நம்ம இது பாருங்கள், தண்ணியில் ஆறு, சரி ஆறில் தண்ணி, அதில் மீன், இதெல்லாம் பிடிச்சி நம்மளே நெருப்பு மூட்டி நம்மளே அதை வந்து தின்னணும். தலைவரே என்ன இங்கே படுத்துருக்கீங்க, எந்திரிங்க, என் கூட வந்த சோல்ஜர் தலைவர் பாவம், அவர் பாவங்க, அவரே வந்து கவர்மெண்டில் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு என் கூட சோல்ஜர் வேலைக்கு இதுக்கு தான் வேக்கன்ட் இருக்குதுன்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சவர். ரொம்ப வீக்கான பாடிங்க, கொஞ்ச நேரம் வந்து வேலை செஞ்சாலே வீக் ஆயிடுவார், இதில் ரெண்டு காதுலேருந்து ரத்தம் வருது. நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்களா, ஜெய்யி அஞ்சலிலாம் நடிச்சிருப்பாங்கல்ல, பத்தலை பத்தலை அந்த பாட்டில், அதில் வந்து காதுலேருந்து பிளட்டு வந்தாலே செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம தலைவருக்கு ரெண்டு பக்கமும் இருந்து அப்படியே கொலால ஊற்றுற மாதிரி ஊற்றுது. அதனால அவர் காதோட பவர் வந்து லூஸ் ஆயிடுச்சுங்க, காது வந்து கேட்க மாட்டேங்குது. அதனால நம்ம எதுவாக இருந்தாலும் எழுதி தான் காட்டணும். தலைவரை ஃபாலோ மீ இந்தா. ஸோ நம்ம தலைவர் என்ன பண்ணுவார்னா அந்த எடுத்து படித்து பார்த்துட்டு, ஓ ஃபாலோ மீயா, அப்படின்னா உன் பின்னாடி நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வருவார். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம சர்வைவ் பண்ணணும், நெருப்பு மூட்டணும், நமக்குள்ள சாப்பாடு இல்லை, நமக்குள்ள எந்த பொருளும் இல்லை, நெருப்பு மூட்டுறதுக்கு நெருப்பு இல்லை, ஒரு குச்சி இல்லை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பனி நிறைந்த பாறைகள், இதிலிருந்து நம்ம எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி பனியில் முக்கி இருக்கிற குச்சி எடுத்து நெருப்பு மூட்டினா நெருப்பு வேற மூட்டாது. அதனால் காஞ்சி போன இலையை, காஞ்சி போன தலையை, காஞ்சி போன கட்டையை, குட்டையை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நெருப்பு எப்படி மூட்டுறதுன்றதை கண்டுபிடிச்சி மூட்டி நம்ம உயிர் வாழணும். அது மட்டும் இல்லாமல் நைட் ஆச்சுன்னா இங்கே மோகினி பேய் வரும் அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையான்னு தெரில. ஆனால் பாவி பாம் எடுத்து அவன் மேலேயே போட்டுக்கிட்டான் பைத்தியக்காரன், அப்படியே மயங்கிட்டான். சரி திரும்பவும் கண் முழிச்சு பார்க்கலாம். ஸோ காட்டு வசிங்கெல்லாம் வந்து நிறைய வருவாங்களாமா, அது வேற இந்த கேமில் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த காட்டு வசியெல்லாம் வந்து பீட் பண்ணி, ஹேய் என்னது இது, ரைட்டில் எவனோ போன மாதிரி இருந்ததுல, ஏய் அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, ஏடா கண்ட்ரோலில் சரியாக வர மாட்டேங்குது, டேய் கட்டி வச்சிருக்கானுங்களா என்ன, ஏன்டா கட்டி வச்சிங்க, யாரா கட்டி வச்சிங்க தம்பே, ஏய் என்னடா இது ஜந்து, அடங்கொய்யங்கோண்டே கைஸ், நம்ம பார்த்தோம்ல அந்த காட்டு வசி, அந்த காட்டு வசி வந்து இதுதான், நம்மளை தான் கட்டி வச்சிருக்கு, நம்ம தான் அதை பார்த்து பை பண்ணோம். ஐயா யார் அடிக்கிற, இந்தா குத்துவாங்க, அண்ணன் யாருன்னு நினச்ச, அண்ணனையும் அடிக்கிற, ஓடு எப்படி,
இந்த ஓடனை விட்டுருவனா இதோ பின்னாடியே வரண்டா வந்து உன்னை மெதி மெதின்னு மெதிக்கு கத்தி வச்சு பொச்சக் பொச்சக்கன்னு குத்துறோம். நம்மளை என்ன பண்ண வெயிட் பண்ணி இருந்துச்சு தெரியுமா, இந்த குருமா மூஞ்சி அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு முக்கி நம்ம கை கால் சதையெல்லாம் தனித்தனியாக பிச்சு ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த குருமா மூஞ்சி காட்டு வசி நினைச்சிருக்கு. இதை உயிரோட விடக்கூடாது, இதை நான் அழிக்க போகிறேன். ஓடுது விட்டுருலாமா, இது இதுக்கு ஈடுகட்டுறதுக்கு நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க கார்போஹைட்ரேட் சுகர் எல்லாம் கம்மியாகி நம்மளுக்கு எனர்ஜி அப்படியே சொங்கின்னு இறங்கி அப்புறமா நம்ம செத்துருவோம். அதனால் அதை விட்டுருலாம், அதை ஓடிடுச்சு. எப்போவுமே பைந்தங்குழியை அடித்து இந்த ராகுலுக்கு வந்து பழக்கமே இல்லை. தைரியமானவனை நெஞ்சுக்கு நெஞ்சாக நிற்கணும், அப்போ தான் அவனை வந்து அடிப்பேன் அப்படின்னு எனக்கே நான் ஒரு பீலாவை விட்டுக்கிட்டு இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறேன். ஸோ அப்படி தான், அப்போ தான் வந்து நம்ம சீக்கிரமாக இருட்டுறதுக்குள்ளே நம்ம கட்டையை குட்டையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். லைக் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுங்க. நைட்டு 7 மணிக்கு வந்து நான் வீடியோ கேம்ஸோட தமிழ் கமெண்ட்ரி வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோடு பண்ணி கொண்டிருக்கிறேன். அதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று நினைத்தீர்கள் ஆனால் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற எண்ணம் வந்துன்னா பக்கத்தில் இருக்க கால் பெல் ஐக்கனையும் சேர்த்து வந்து ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸோ இப்போது ஃபுல்லாக இங்கே கேம்ப் இருக்குது. நெருப்பு நான் ஏற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நம்மளை வந்து கொளுத்தி தின்னணுன்றதுக்காக அந்த காட்டு வசி ஏற்றின அந்த நெருப்பே வந்து இங்கே இருக்கனால நெருப்பு ஏற்றணும் அப்படின்ற அவசியம் மட்டும் நம்மளுக்கு கிடையாது, அதை அப்படியே விட்டுருவோம். இப்போ நெருப்புக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணலாம். நெருப்பு இருக்குன்னா கட்டையை தேடணும், இங்கே கல் கையில் கிடச்சிருக்கு, கூழாங்கல் மாதிரி இருக்குது, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் ஏற்றணும். அப்புறமா மீன் பிடிக்கணும். நைட்டு இன்றைக்கி நைட்டு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கயிறெல்லாம் வந்து நாளைக்கு யூஸ் பண்ணி மீன் பிடிக்கலாம். ஸோ இன்றைக்கி நைட்டு பட்னியாக தூங்கிடுவோம், வேறு வழி இல்லை. ஏதாவது இலை தலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து தின்னுட்டு அப்படியே நம்ம தூங்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ், ஓகேங்களா? அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே வந்து நாளைக்கு நான் ஆடலாமா இல்லையா அப்படின்றது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணி ஒரு 50 கமெண்ட்ஸ் நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொன்னால் தான் நான் இந்த கேமை கண்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா இந்த கேமை வந்து இன்றைக்கே ஃபஸ்ட்டு இன்றைக்கே லாஸ்ட்டாக சொல்லி நிறுத்துறேன். எனக்கு தெரியும் 5 கமெண்ட் வரத்துக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு, அதனால தான் 50 கமெண்ட் கேட்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான கேம்ஸ் ஆடினா தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாருமே பார்க்காத கேம் ஆடி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறதுல வந்து எந்த யூஸும் இல்லை அப்படின்ற காரணத்தினால நான் இந்த கேமை வந்து அப்படியே நீங்கள் 50 கமெண்ட் வரலைன்னா தடை பண்ணி நிறுத்திடுவேன் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த கேம் பிளேவை விட்டு நான் அப்படியே வெளியே போகிறேன் கைஸ். பாய் பாய். நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு பார்க்கலாம். பாய்.